நேஷனல் கிரீன் ட்ரைபுனலில் ஒரு கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. அது தருண் அகர்வாலா, அப்புறம் ஒரு சிபிசிபி ரெப்ரசன்டேட்டிவ், ஒரு எம்ஓஎஃப் ரெப்ரசன்டேட்டிவ். இந்த 3-member கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த 3-member கமிட்டி ரொம்ப டீட்டெயில்டாக போய் இந்த தூத்துக்குடி வந்து, தூத்துக்குடியில் வந்து எங்கள் பிளான்ட்டை எக்ஸாமின் பண்ணி அங்கே ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா எல்லாம் பண்ணி சிபிசிபி ரெக்கமெண்டேஷன் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் வந்து பார்த்து அதுக்கப்புறம் அந்த உப்பா ரோடையை வந்து வந்து பார்த்தாங்க. அப்புறம் அங்கே ஒரு பப்ளிக் ஹியரிங் மாதிரி கூட கண்டக்ட் பண்ணாங்க. இங்கே பீப்புள் இப்போ தூத்துக்குடி மக்களோட ரெப்ரசன்டேஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 or 4 ஹியரிங்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க சென்னையில். இப்போ இந்த சென்னை ஹியரிங்கில் எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் சைடு, அதுக்கப்புறம் இன்டர்வீனர்ஸ், அதுக்கப்புறம் எங்களுக்கு கூட, ஸோ எல்லாருமே எல்லாருக்கு இது டீட்டெயில்ஸ் கேட்டு எல்லாரோட ஆர்குமெண்ட்ஸ் கேட்டுட்டு அவங்க இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. எல்லா தமிழ்நாடு கவர்மெண்ட் நிறைய டீட்டெயில்டெல்லாம் கொடுத்தாங்க, நிறைய டேட்டாலாம் கொடுத்தாங்க, நாங்களும் நிறைய டேட்டா கொடுத்தோம். இன்டர்வீனர்ஸ் கூட நிறைய டேட்டா, நிறைய இதெல்லாம் சொன்னாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இந்த ரொம்ப டீட்டெயில்டாக இந்த 3-member கமிட்டி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க பொல்யூஷன், அதுக்கப்புறம் இந்த கமிட்டிக்கு அப்புறம் இந்த ரிப்போர்ட் நேஷனல் கிரீன் ட்ரைபுனலுக்கு கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் ஒரு 2 hearings ஆயிருக்கு. அந்த ஹியரிங்கில் கூட இந்த மெயின்டெனபிலிட்டி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு மெயின்டெனபிலிட்டிக்கு ஒரு மெயின்டெனபிலிட்டியோட ஒரு இதுக்கு எடுத்தாங்க, ஒரு பாயிண்ட் எடுத்தாங்க. இந்த கேஸ் என்ஜிடியில் வர முடியுமா, என்ஜிடி இந்த கேஸ் கேட்க முடியுமான்ட்டு ஒரு மெயின்டெனபிலிட்டி ஒரு இது பாயிண்ட் எடுத்தாங்க. இப்போ இந்த மெயின்டெனபிலிட்டி பாயிண்ட்டுக்கு என்ஜிடி கிளியராக சொல்லியிருக்காங்க தட் திஸ் என்டையர் திங் இஸ் மெயின்டெனபிள் இன் என்ஜிடி. ஏன்னாக்கா அது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ஜியோ ஃபார் க்ளோசிங் தி ஃபேக்ட்ரி வாஸ் பேஸ்ட் ஆன் தி தி ப்ரொடக்ஷன் இப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த 5 points இருக்கே, அது 5 points இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் 5 points கொடுத்துருந்தது, பேஸ்ட் ஆன் விச் எங்களுக்கு க்ளோசர் ஆர்டர் கொடுத்தாங்க. அதில் 3 points அவர் சொல்லியிருக்காங்க, இது கிரீன் ட்ரைபுனல் சொல்லியிருக்காங்க, இது basically based on technicalities. அப்படின்னாக்கா ஈவன் தோ தேர் ஆர் சம் மைனர் மிஸ்டேக்ஸ், இட் இஸ் பேசிக்லி அ டெக்னிக்காலிட்டி அண்ட் நாட் கிரவுண்ட்ஸ் ஃபார் க்ளோசர் ஆஃப் அ ஃபேக்ட்ரி. அதில் ஒன்று என்னன்னாக்கா நான் ஃபர்னிஷிங் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் அனாலிசிஸ் ரிப்போர்ட்ஸ். இதில் என்னன்னாக்கா எவ்ரி மந்த் இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் எங்கள் ஃபேக்ட்ரிக்கு வந்து அவங்களே எங்கள் ப்ரெசன்ஸில் சாம்பிள் எடுத்து அந்த சாம்பிளை ஒரு லேப், ஒரு தேர்ட் பார்ட்டி லேபுக்கு கொடுத்து அந்த தேர்ட் பார்ட்டி லேபோட ரிப்போர்ட்டு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு ஒரு காப்பி, எங்களுக்கு ஒரு காப்பி, அந்த மாதிரி 22 வருஷமாக நடந்துட்டுருக்கு. இப்படி இப்போது பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் பாயிண்ட் என்னன்னாக்கா நாங்கள் அவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்கலையான்னு இந்த மாதிரி ஒரு அலிகேஷன் வச்சாங்க. அப்போது கிரீன் ட்ரைபுனல் சொல்லி வெரி கிளியர்லி சொல்லியிருக்காங்க, இது ஒரு டெக்னிக்காலிட்டி, ஏன்னாக்கா அவங்க ப்ரெசன்ஸ்லேயே எங்கள் ப்ரெசன்ஸ்லேயே அந்த சாம்பிள் எடுத்திருக்கு. அப்புறம் எங்கள் அப்புறம் அந்த தேர்ட் பார்ட்டி ஹெஸ் தி லேப் ஹெஸ் ஆல்சோ அக்ரெடிட்டட் பை பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட். ஸோ அதனால திஸ் இஸ் அ டெக்னிக்காலிட்டி, அப்படி நாங்களும் கொடுக்கணும்னு அப்படி ஏதாவது இருந்ததுனாக்கா வி குட் ஆல்வேஸ் கிவன், தெர் இஸ் நோ இஷ்யூ அட் ஆல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் என்னன்னாக்கா நோ ஆத்தரைசேஷன் ஃபார் ஜெனரேஷன் அண்ட் ரிமூவல் ஆஃப் ஹெசார்டஸ் வேஸ்ட். இதில் என்னன்னாக்கா ஒரு 5 வருஷமாக நாங்கள் அப்ளை பண்ணிகிட்டே இருந்தோம் ஹெசார்டஸ் வேஸ்ட் ஆத்தரைசேஷனுக்கு, ஆனால் அது ஹெசார்டஸ் வேஸ்ட் ஆத்தரைசேஷன் கொடுக்காதுக்கு எவ்ரி டைம் எங்களுக்கு வேரியஸ் குவரிஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த குவரிஸை நாங்கள் ஆன்சர் பண்ணிகிட்டே இருந்தோம், இருந்தாலும் அது ரிஜெக்டும் பண்ணல, அதை இது எங்களுக்கு ஆத்தரைசேஷனும் கொடுக்கலை. அதே மாதிரி அவங்க ப்ரொசீஜர் மாதிரி இப்போ ரிஜெக்ட் பண்ணியிருக்கணும், ரிஜெக்டும் பண்ணலை, ஆக்சி இதுவும் எங்களுக்கு ஆத்தரைசேஷனும் கொடுக்கல, எப்படி குவரிஸ் போயிட்டே இருந்தது. ஸோ அதனால் அவங்களும் சொன்னால் இது இஸ் ஆல்சோ டெக்னிக்காலிட்டி, அகர் இன்கேஸ் எனி ஸ்பெசிஃபிக் குவரிக்கு ஏதாவது வேணும்னாக்கா அப்படி கேட்டிருந்தானாக்கா கொடுத்துருக்கலான்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க.
third point இதுல என்னன்னாக்கா non-analysis of heavy metals in ambient air quality. இது நாங்க மாசம் மாசம் இது கொடுத்துட்டு தான் இருந்தோம் நாங்க. ஒன்லி திங் இஸ் தட் இட் வாஸ் நாட் த்ரூ NABL accredited laboratory. அந்த மாதிரி எங்கள் கன்சென்ட் ஆர்டரில் போடவே இல்லை. அப்படி எங்கள் லேப் NABL லெபார்ட்ரி தான். இப்போ எங்கள் லேப்லேருந்து கொடுத்துட்ருந்தோம். ஒரு ரெண்டு தரம் இன்னும் ஒரு வேறு லேப் NABL அக்ரெடிட் லேபில் கூட கொடுத்துட்ருந்தோம். இப்போ இஃப் இட் வாஸ் மென்ஷன் பண்ணியிருந்தானுக்கா கன்சென்ட் ஆர்டர் கன்சென்டில் NABL எக்ஸ்டர்னல் NABL லெபார்ட்ரியில் தான் அக்செப்டபுள்னாக்கா நாங்கள் கொடுத்துருப்போம். இந்த மாதிரி இவ்வளோ வருஷம் ஒரு இதுவும் இல்லை, நோ ரிஜெக்ஷன், நோ அப்ஜெக்ஷன் எட்ஸெட்ரா. ஸோ இதெல்லாம் டெக்னிக்காலிட்டிஸ். இது தி ஃபோர்த் பாயிண்ட் இஸ் ஃபார் நான் ரிமூவல் ஆஃப் காப்பர் ஸ்லாக். இப்போ என்னன்னாக்கா இது காப்பர் ஸ்லாக் என்னன்னாக்கா எங்கள் ப்ராசஸில் ஒரு பை ப்ராடக்ட். இது இப்படி இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் காப்பர் ஓர், எங்கள் காப்பர் கான்சென்ட்ரேட்டில் 1/3 இஸ் காப்பர், 1/3 இஸ் அயன், அண்ட் 1/3 இஸ் சல்ஃபர். இப்போ இந்த ப்ராசஸில் என்னாது, தி சல்ஃபர் இஸ் கன்வெர்ட் டு சல்ஃபர் டை ஆக்சைடு. சல்ஃபர் டை ஆக்சைடு என்ன பண்ணுறோம், சல்ஃபர் டை ஆக்சைடு நாங்கள் சல்ஃபியூரிக் ஆசிடாக கன்வெர்ட் பண்ணுறோம். 99.6 to 99.7% இது கன்வெர்ட் பண்ணுறோம் சல்ஃபியூரிக் ஆசிடில். அதுக்கப்புறம் இது லார்ஜஸ்ட் பிளான்ட், இதுனாக்கா இது 12 lakh tons per annum எங்கள் கெப்பாசிட்டி. ரெண்டு பிளான்ட் இருக்குது சல்ஃபியூரிக் ஆசிட் பிளான்ட். ஸோ 99.6% ஆஃப் தி என்டையர் சல்ஃபியூரிக் ஆசிட் ஜெனரேட்டட் இந்த ப்ராசஸ் இஸ் கன்வெர்ட் டு சல்ஃபியூரிக் ஆசிட் and then given for very productive uses. You know, it goes for uses like for fertilizer. நிறைய ஃபர்டிலைசர் கம்பெனி ஸ்பிக், கோரமெண்டல் ஃபர்டிலைசர், ஜுவாரி ஃபர்டிலைசர் இதெல்லாம் வாங்குறாங்க எங்கிட்ட சல்ஃபியூரிக் ஆசிட். அவள் சல்ஃபியூரிக் ஆசிட் எங்கிட்டேருந்து வாங்கி அதை ஃபர்டிலைசரில் ஃபார் டயமோனியம் ஃபாஸ்பேட் அந்த மாதிரி இதெல்லாம் அவள் யூஸ் பண்ணுறாங்க. தி செகண்ட் திங் இஸ் தட் அயன், தி செகண்ட் கம்போனன்ட் ஆஃப் காப்பர் கான்சென்ட்ரேட். இந்த அயன் என்னாருது, இந்த அயனை எடுக்கிறதுக்கு நாங்கள் அதில் சம் சிலிக்கா போடுவோம் எங்கள் ப்ராசஸில். அது என்ன ஆகுது, அயன் சிலிக்கேட்டாக மாறி அது ஸ்லாக், காப்பர் ஸ்லாகாக வரும் அது. ஸோ இந்த அயன் சிலிக்கேட் நாங்கள் இதை டெஸ்ட் பண்ணியிருக்கோம் நிறைய லெபார்ட்ரிஸ், யூனோ நேஷ்னல் லெபார்ட்ரிஸில் நிறைய லெபார்ட்ரிஸில் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னாக்கா ஒரு டாக்ஸிகாலஜி ITRC-னு ஒரு டாக்ஸிகாலஜி ரிசர்ச் சென்டர் இருக்கு. தட்ஸ் அ வெரி ப்ரைம் center in India. So as per ITRC, as per various other national accredited labs, copper slag is completely non-hazardous. It is non-leachable. Non-leachable naka adu thannila vecha thanni patta naka adilende edavadhu hazardous material adilende varumaanu adu adha illa test pannirukanga. Avanga test panni ava clear ah oru certificate kuduthirukanga that this is totally non-hazardous, non-leachable. So adunala this copper slag pollution control board, both Tamil Nadu pollution control board and central pollution control board romba clear ah sollirukanga idu enna applications ku use pannalam nu. One of the applications is landfill. So landfill applications la polanaka, then that means that they are accepting that it is non leachable and it is non hazardous. Endaka open la nanga landfill edavadhu low lying area la mannu podradhukku badhila illana sand potu podradhila endaka ungalku ella theriyum Tamil Nadu la sand is a very very precious commodity. So sand ku badhila this is called, we sell it as ferro sand. Enaka idu sand madhiri da irukum, like grains of sand, and these are completely non hazardous. So it can be used for filling low lying areas, and since it is non hazardous, non leaching, there is no issue at all. So idu enna naka in the particular point la uppar odai la in the land belong to a third party. இப்போ இது ஒரு 10 வருஷம் முன்னாடி அவங்களுக்கு அங்கே இன்னும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னும் பண்ணுறது அவங்க பிளானாக இருந்தது. இப்போ அது லோ லைங் ஏரியா இருந்தது, அதனால அவங்களுக்கு ஏதாவது தே வாண்டட் சம்திங் டு ஃபில் தட் லோ லைங் லேண்ட். அதனால நாங்கள் அவங்களுக்கு இது சப்ளை பண்ணியிருக்கோம் அண்டர் அன் அக்ரிமெண்ட், வெரி கிளியர் அக்ரிமெண்ட் இருக்குது அதில். இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணோம், இந்த மாதிரி இந்த தண்ணியில் போகக்கூடாது, இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக லெவலாக தான் இருக்கணும், இப்படியெல்லாம் நிறைய கண்டிஷன் போட்டு தான் அவங்களுக்கு நாங்கள் இதை விற்றுருக்கோம் 10 வருஷம் முன்னாடி. அது என்ன இருக்குது, இங்கே உங்களுக்கு தெரியும் அந்த ஓடை உப்பார் ஓடை, இப்போ தண்ணினாக்கா தண்ணி கட் பண்ணிகிட்டே இருக்கும் அந்த இதில், பிகாஸ் ஆஃப் தி ஃப்ளோ ஆஃப் வாட்டர் அந்த ரிவர் பேங்க்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு போகும். அப்போ 10 வருஷத்தில் என்ன இருக்குது, அவங்க
அவங்க லேண்ட்லயே கட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னாக்கா பார்ட் ஆஃப் தி தேர்ட் பார்ட்டிஸ் லேண்ட் இஸ் லைங் இன் தி வாட்டர் பாடி. இப்போ அது என்ன இருக்கு, பை மிஸ்டேக் அது போய் தண்ணியில் விழுந்துருக்கு. ஸோ நாட் இன்டென்ஷனல் அட் ஆல், இட் வாஸ் மெயின்லி மென்ட் ஃபார் ஜஸ்ட் இந்த லோ லைங் ஏரியா இது பண்ணுறதுக்கு, ரேஸ் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதனால அவங்க சொல்லியிருக்காங்க தட் யூ நோ யூ ஷுட் ஹவ் டேக்கன் லிட்டில் மோர் ப்ரிகாஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் டெஃபினெட்லி த ஃபேக்ட் ரிமைன்ஸ் தட் தேர் வாஸ் நோ ஆப்பர்ச்சுனிட்டி கிவன் இன் திஸ் ரிகார்ட் டு வேதாந்தா டு கம்ப்ளை வித் எனி சச் ரிக்வயர்மெண்ட் ஆன் திஸ் கிரவுண்ட் ஆஃப் ரெஃப்யூசல் consent to a running unit and its closure could not be justified appdi solirukanga. One more point ano solirukanga for failure to construct gypsum pond. So inga enga kitta already in the plant la rendu gypsum pond irukku. These gypsum ponds are as per CPCB guidelines da. So CPCB guidelines maarite irukum enna ka நமக்கு உங்களுக்கு தெரியும் வெஹிக்கிள் பொல்யூஷன் திஸ் திங் அவங்களுக்கு BS1 BS2 BS3 BS4லாம் வந்துட்டே இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்டாண்டர்டும் இப்படி மாறிட்டே போகும், இட் பிகம்ஸ் மோர் அண்ட் மோர் ஸ்ட்ரிஞ்சன்ட். அப்போது அவங்க நியூ ஸ்டாண்டர்ட்ஸ் ஒன்று 2014 எடுத்திருக்காங்க. இந்த நியூ ஸ்டாண்டர்டு படி அந்த ஒரு லைனிங் கொடுக்குறோம் இந்த ஜிப்சம் பாண்டுக்கு, ஸோ தேட் த வாட்டர் டஸ் நாட் கெட் இன் டு தி கிரவுண்ட் பிலோ. ஸோ முன்னாடி என்னோ ஒரு 1 மில்லிமீட்டரா 3 மில்லிமீட்டர் திக்னஸ் HDP லைனிங் கொடுக்கணும்னு அவங்க கைட்லைன் இருந்தது. 3 மில்லிமீட்டர்லேருந்து அவங்க இதை 5 மில்லிமீட்டர் ஆக்கியிருக்காங்க. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் பிகாஸ் ஆஸ் பர் தி NGT ஆர்டர் தே பி கிவன் 3 வீக்ஸ் டு யூனோ ரினியூ தி கன்சென்ட். ஸோ வி ஹவ் மேட் அவர் ரிக்வெஸ்ட் டு தி பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் சார். யார்? Sir, good evening. This is Divya Vignesh from Sun News. Good evening. This is Divya Vignesh from Sun News. Sir, நாளை எப்போ திறக்கலாம்னு இருக்கீங்க சார்? 3 வாரம் வந்து சொல்லியிருந்தாங்க. So, when is going to start functioning? As you know that, number one, you know, we have to be given, you know, entry for, you know, so that, you know, we can enter the premises and then, you know, we can start the care and maintenance. இப்போ நான் last 6 months லேருந்து எங்கள் பிளான்ட்ல கேர் அண்ட் மெயின்டெனன்ஸே இல்லை. ஸோ யூ கேன் இமேஜின் இவ்வளோ பெரிய ஆலை, அதுக்கு கேர் அண்ட் மெயின்டெனன்ஸுக்கு நியர்லி அபவுட் 500 பீப்புள் வேணும் அதுக்கு பண்ணுறதுக்கு. இப்போ இந்த 6 மந்த்ஸில் கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் இல்லாதக்கு அதோட கண்டிஷன் எல்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஸோ நாங்கள் எங்களுக்கு ஃபஸ்ட்டு எங்களுக்கு பர்மிஷன் கிடைக்கணும் உள்ளே போயிட்டு, அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு எக்ஸாமின் பண்ணி அதுக்கப்புறம் வில் டேக் சம் டைம் டு கெட் த பிளான்ட் பேக் டு ஒர்க்கிங் கண்டிஷன் ஸோ தேட் வி ஸ்டார்ட் இன் அ வெரி சேஃப் மேனர். தோராயமாக எத்தனை நாள் சார் இருக்கும்? சாரி, அப்ராக்சிமேட்லாம் எத்தனை நாள்? ஒரு 1-2 மந்த்ஸ் ஆகும். ஆலைக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்க மாட்டோம் அப்படி சொல்றாங்க, நீங்க எப்படி எதிர்கொள்ள போறீங்க? என்ன இது, என்ன நீங்க வேலையை பிடிச்சிக்கிற ஸ்டார்ட் பண்ண போறீங்க?